ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நீலாங்கரை கூட்டு வந்து விடணும், அந்த அங்கேருந்து தளபதியை கூட்டு வரதுல எவ்வளோ டிராஃபிக் டைட் பார்க்கு ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எல்லோரும் கூட்டம் வரும், எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் புரியல. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னென்னா, அழகிய தமிழ் ஷூட்டிங் இங்கே நம்ம ஒயம்ஆரில் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. தளபதி ஒரு சீன் ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி சீன் ஒன்று. அப்போ வந்து நான் ஒரு ஆட்டோ ஓட்டியிருந்தேன், ஆட்டோ ஓட்டி சொல்ல தளபதி ஷூட்டிங் நடக்குதுங்கோசம் நான் அங்கே போயிருந்தேன். போயிரு சொல்ல தளபதி அவர்கள் என்னை கூப்பிட்டு, வாப்பா ஷூட்டிங்கில் வா உள்ளே உட்காரன்ட்டு. கரெக்டாக நான் லஞ்ச் டைமில் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு அவரோட இது டீம்லேயே நான் உட்கார வச்சு சாப்பிட வச்சார் தளபதி அவர்கள் சாப்பிட வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன், நான் சரி இப்போ கிளம்புறப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னோடய ஆட்டோவில் வந்து சாரோட கண் ஐ மட்டும் அங்கே தனியாக இருக்கும், என்னோடய ஆட்டோவே தளபதி சிம்பிள் தான் ஃபுல்லாக இருக்கும். நான் கிளம்பிட்டேன், அவர் சார் வந்து அவர் பரதன் காரில் வராரு, அவரோட காரில் வர சொல்லோ அங்கே ஒயம்பார்லேருந்து அப்படி டைட்டில் பார்த்து சுற்றி இப்படி வரணும் நீலாங்கிற வீட்டுக்கு. அப்படி ஒரு சொல்ல நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், கார் சேஸ் பண்ணி நிப்பாட்டி உன் ஹோட்டலில் வரட்டோமா அப்படின்னு தளபதி கேட்டார். ஓ ஏன்னா என்னென்ன அப்படி சொல்கிறீங்க, உன் ஹோட்டல் வரட்டோமா ஏற்றி ஏன்னாரு. வாங்கினா எல்லாருமே ஆட்டோவுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கும் ஏறுறதுக்கு, அவர் இந்த பக்கமும் இந்த கம்பி ஒன்று இருக்கும் கிரில், அந்த கிரில் பக்கமும் ஏறி உட்கார்றாரு. என் ஆட்டோவில் எத்தையுமே நாலு பேர் உட்காந்துருக்காங்க, ஷூட்டிங் கூப்பிட்டு வந்து பார்க்குறவங்க ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்க்க சொல்ல அந்த நாலு பேருமே ஒரு ஆட்டோவில் மூணு பேர் தான் உட்கார முடியும், அந்த நாலு பேர் இடுக்கி அப்படியே சும்ம டைட் பொசிஷனில் நீ இடுக்கி உட்காந்துருக்க ஃப்ரெண்டில் ஒரு ஆள் நான் ஓட்டுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. நீலாங்கரை கூட்டு வந்து விடணும், அந்த அங்கேருந்து தளபதியை கூப்பிட்டு வரதுல எவ்வளோ டிராஃபிக் டைட் பார்க்கு ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எல்லோரும் கூட்டம் வரும், எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல. ஓட்டிகிட்டே வரேன், அவர் பேசிகிட்டே வரார், என்னப்பா பசங்களாம் எப்படி பார்ப்போம், ஆட்டோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வச்சிருக்கே அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்படின்னா, என்ன குழந்தை பிறந்திருக்கு கேள்விப்பட்டேன், ஆட்டோலேயே பேசிட்டு வராரு. ஆமாண்ணா பொண்ணு பிறந்தனா சந்தியான்னு பேர் வச்சுருக்கேண்ணா. ஓ சூப்பர் சூப்பர் நேம் அப்படின்னாரு. அப்படி சொல்ல சொல்ல வர சொல்ல எதிர்க்க ஒரு டூ வீலரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. ஏங்க ஏங்க விஜய் போகிறாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏய் அவரையும் இங்கே வர போகிறான்ட்டு அவர் அவங்ககிட்டே பேசுகிறாரு. அங்கே ஆட்டோ இப்படி கிராஸ் ஆகுது, டூ வீலரும் ஆட்டோவும் அங்கே கிராஸ் ஆக சொல்ல திரும்பி பார்த்தோம்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாமே. அப்போ டைனோரா கம்பெனின்னு ஒன்று இருந்தது அங்கே, அங்கேருந்து வர கூட்டம் அலையாக பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆகி சொல்லிட்டு ஜாலியாக சாதாரணமாக கவலையிலேயேமா ஜாலியாக வராரு. சரிப்பா அப்படியே வீட்டுக்கு போப்பா அப்படின்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வரேன், பின்னாடி அவரோட கார் வருது. இறங்கினானா ரொம்ப நன்றி, நான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி இறங்கினோடனே கையில் பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு. இந்த மாதிரிலாம் ஒரு தலைவன் வந்து வருவாரான்றது என் வாழ்க்கையில் நினைக்க பார்க்காத ஒரு விஷயம், நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இது. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. என் ஆட்டோவில் அந்த ஆட்டோவை உட்காந்தார் அந்த சீட்டுன்னு கோசம் அந்த சீட்டு கவரே அஞ்சு வருஷமாக மாற்றாமல் வச்சுருந்தேன்னா பார்த்துங்களேன். அவர் உட்காந்து அந்த உட்காந்ததால அந்த சீட்டில் அந்த சீட்டு கவரே அஞ்சு வருஷமாக பார்த்து இன்னும் கூட என் வீட்டில் இருக்குது அந்த சீட்டு கவர். ஆட்டோ இல்லை, இப்போ ஆட்டோ ஓட்டுறதில்ல, விட்டாச்சு ஆட்டோ சீட்டு, அந்த சீட்டு கவரை ஒத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத தருணம் எனக்கு அது. திருமலை படத்தில் முத முதல்ல மீட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோவில் வராரு, கடைசியில் இது எங்கே வந்து விட்டுருக்குன்னா அவரு கூடயே சர்க்கார் படத்தில் ஒரு ஷாட்டில் வரீங்க. கண்டிப்பாக அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? கண்டிப்பாக தளபதி அவர்கள் வந்து எங்கள் நீலாங்கரில் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க, எடுத்துருக்க சொல்ல நாங்கள் நம்ம நீலாங்கரில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று எடுத்திருந்தாங்க, நாங்கள் போய் பார்த்துருந்தேன். அப்போ தளபதி அவர்கள் நீ நாளைக்கு வந்து போய் ஒருத்தர் போய் மேனேஜரை போய் பார்ப்பாடினார். சரிங்கனாரு, ஒரு ஒன் ஹவர் பேசினார். பேச சொல்ல என்ன சொன்னார், நாளைக்கு ஒன்று ஒரு சீன் ஒன்று இருக்கும் நீ நடிப்போ அப்படின்னாரு. ஒரு கால் டாக்ஸி ஓட்டணும் வர மாதிரி ஒரு சீன் ஒன்று எனக்கு வச்சுருந்தாங்க.